இன்னைக்கு இன்னைக்கு நான் புழல்ல இருந்து வெளியே வரேன், இன்னைக்கு நான் புழல்ல இருந்து வெளியே வரேன், என்கிட்ட ஒத்த ரூபாய் காசு கிடையாது, எதுவும் கிடையாது, நான் இன்னைக்கு என் வீடு திருவான்மியூருக்கு போக முடியலங்க. அப்ப வேற பூட்டை பூட்டி வச்சுக்கிட்டு எங்க அப்பாவோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்து தங்கறதுக்காக கொடுத்த வீடு, வாடகை இல்லாம தங்கிக்கங்கடா, சந்தோஷமா தனியா போயிட்டு தங்கிக்கங்கடான்னு கொடுத்த வீடு. இன்னைக்கு எங்க அப்பாவோட ஐடென் கிராண்ட் காரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு எங்க அப்பாவோட காரு, எங்க அப்பாவோட வீடு. இன்னைக்கு எனக்கு போட்டுக்கு பிராங்கா சொல்லலன்னா எனக்கு ஜெட்டி இல்லைங்க. நான் இப்போ வரும்போது வாங்கிட்டு தான் வந்தேன். இந்த இப்போ போட்டிருக்கிற சட்டை புதுசு, பேண்ட்டு புதுசு, ஜெட்டி புதுசு, எல்லாம் புதுசு. அவங்க ஃபஸ்ட்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து மியூச்சுவலாக வர வர செட் ஆகாமல் இருந்துச்சு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சு சார். ஸோ நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் நாங்கள் பிரிஞ்சு வேறு வேறு ரூமில் தான் இருந்தோம். ஸோ டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணலான்னு ஆரம்பித்தோம், மியூச்சுவலில் போச்சு. அதுக்கப்புறமா அவங்களோட காம்பன்சேஷன் கொடுக்குற வரைக்கும் நான் வந்து அப்போ முன்னாடி தயாராக இருந்தேன், என்ன வேணும் ஏது என்ன ஏதுன்னு கேட்குற வரைக்கும். திடீர்னு ஒன் ஃபைன் டே என்னை வந்து போலீஸ் கூப்பிட்றாங்க, வாங்க இன்ட்ரோகேஷனுக்கு வாங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க. அடையார் ஆலமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டு நானும் எங்கள் அப்பா அம்மா எங்களை வந்து இனோவாவில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. போனது தான் சார் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா இன்றைக்கி காலையில் தான் நான் வெளியிலே வரேன். வந்துட்டு அவங்க யூடியூப் சேனலில் நிறையா இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க, கண்டபடி புகார் எனக்கு இன்னும் எக்ஸாக்டாக அவங்க இன்னும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது சார். சார் நான் அவரது முடிச்சுட்டுமாண்ணே, அவரது முடிச்சுட்டுமா? ஆ பணம் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட இந்த பணம் மேட்டர் சொல்லிடுறேன் சார். அவங்க பணம் கொடுத்தது வந்து ஏதோ இப்போது வீடு வாங்கினதுக்காக பணம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு 2016 கல்யாணம் ஆனவுடனே எங்கள் அப்பா அம்மா 2017 எங்களுக்கு அந்த வீடை கிஃப்ட் பண்ணாங்க. அந்த காசு எங்கள் அப்பா உழைச்சி சம்பாதிச்ச காசு, அதுக்குண்டான எல்லா டீட்டெயில்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு அவள் வந்து 1 ரூபா கொடுக்கலன்றது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு திருப்பி வரேன், அடித்து அவளை நான் இன்னி வரைக்கும் தும்புறுத்தினதே கிடையாது. அவளை நான் தொட்டது கூட கிடையாது, அடித்து தொட்டது கூட கிடையாது. அதுதான் குழந்தை மேலையா சார் அப்படி போட்டிருக்காங்களா சார்? நான் வந்து நான் ஒரு சோஷியல் ட்ரிங்கர், அகேஷனில் குடிப்பேன், நான் இல்லைன்னு நான் ஒத்துக்கல, கண்டிப்பாக நான் பண்ணுவேன். பட் ஆனால் அந்த குழந்தைக்காக தான் நான் வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அந்த குழந்தைய நான் வந்து 2 வயசுலேருந்து நான் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த குழந்தை இன்றைக்கும் என்கிட்ட எப்படி பேசுது, அந்த குழந்தை இன்னும் என்ன எவ்வளோ மிஸ் பண்ணுது எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்குண்டான ஆடியோ ப்ரூஃப், வீடியோ ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது. திருப்பியும் சொல்லிடுறேன் சார், நான் மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி வந்து ரோட்டில் ப்ரெஸ்ஸில் மீடியாவில் இப்படி என்ன கத்துற பொண்ணு? ஏன் சார் அன்றைக்கே அது பண்ணலை? எப்போ சார் சொன்னாங்க அது? அதான் சார் எப்போ சொல்லியிருந்தாங்கனாக்கா என்றைக்கோ போயிருக்கணும்ல சார் மீடியாவுக்கு. ஏன் சார் அதுவும் என்ன இப்போ வந்து இதுதான் என் மேலே வந்த கடைசியான புகார். ஃபஸ்ட் வந்த புகார் என்ன, காசு பிரச்சனை இது ஒன்று, ஒரு பிரச்சனையாக வந்துட்டு கடைசியில் என்ன இங்கே வந்து இப்போ லாக் பண்ணியிருக்காங்க. ஒரு பிரச்சனைனா பெத்த தாய் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குமா சார்? கண்டிப்பாக சார், இது ஊருக்கே தெரிய விஷயம் சார். எங்கள் அப்பா அம்மா பர்மிஷனோட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அப்பா அம்மா தான் அந்த குழந்தைக்கு அரங்கேற்றம் பண்ணி வச்சாங்க. இன்றைக்கும் அந்த குழந்தை என்னை அப்பான்னு தான் கூப்பிடுது. அந்த குழந்தைக்கு உண்டான எல்லா ஃபீஸ்லேருந்து எல்லா விஷயமும் நான் தான் கட்டிகிட்டு இருக்கிறேன், எல்லாம் நான் தான் சார் பார்த்துக்கிறேன். சார் நான் வந்து ஜீ தமிழில் தேவதைய கண்ணன்ற சீரியல் நடிக்கிறேன் சார். அவங்க என்னோட கோ ஆர்டிஸ்ட். இப்போ மகாலட்சுமி பிப்ரவரி ஏப்ரல்லேருந்து அவங்க ஒரு டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க, சரிங்களா? அவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் போயிட்டுருக்குது. அவங்களோட ஹஸ்பண்டும் ஜெயஸ்ரீயும் இப்போ சேர்ந்து பிளான் பண்ணி என்னையும் மகாலட்சுமியும் கார்னர் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் நடக்குது. அவங்க ஹஸ்பண்டும் மகாலட்சுமியும் சேர்ந்து இருக்கிற வீடியோ ப்ரூஃப், ஒரு வீட்டில் உக்காந்துக்கிட்டு என் குழந்தை ஐ மீன் என் பொண்ணை வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிற ப்ரூஃப், இந்த தீபாவளி அவனோட தான் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணான்ற ப்ரூஃப், எல்லா ப்ரூஃப் என்கிட்டையும் இருக்குது. சார் நான் அவங்கள்ட்ட வீடியோ காலே பேசுகிறேன். நான் யார்கிட்ட வீடியோ கால் பேசினாலும் இப்படி வச்சு பேசலாம், நான் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசுகிறேன்னு அர்த்தமா சார்? நீங்களே சொல்லுங்கள் சார். சொன்னதுக்கு அவங்கள்ட்ட ஆதாரம் இருந்தால் கொண்டு வர சொல்லுங்கள் சார். நான் சொல்லலைன்ற ஆதாரம் என்கிட்ட இருக்குது சார். கண்டிப்பாக கிடையாது சார். சார் கொடுக்க சொல்லுங்கள் சார், கொடுக்க சொல்லுங்கள். நான் கொடுக்க சொல்லுங்கள் சார், அதான் சொல்கிறேன்ல, அவங்க வந்து நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிற ப்ரூஃப் இருந்துச்சுன்னா கொடுக்க சொல்லுங்கள் சார். அதுதான் சார், அதுதான் தெளிவாக சொல்லிடுறேன் சார். 29ஆம் தேதி என்ன ஆச்சுனாக்கா, என்னோட இதுக்கு முன்னாடி இதையும் கொஞ்சம் பதிவு பண்ணிங்க, என்னோட மாஸ்டர்ஸ் டிகிரி, என்னோட டிகிரி சர்டிஃபிகேட், என்னோட ஸ்கூல் சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்ஸும் என் வீட்டில் கிடையாது. இந்த சர்டிஃபிகேட்டுக்காக நான் 1 மாதமாக கேட்டுட்டுருக்கிறேன், கிடையாது. செப்டம்பரில் சின்னத்திரை விஜய் சேதுபதி சார் தலைமையில் நடந்த சின்னத்திரை நட்சத்திர விழா கோலாலம்பூர் நான் போகிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என் பாஸ்போர்ட்டை வித்துருக்கிட்டேன். நான் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட்டில் தான் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் காணும்.
இப்போ இந்த பிரச்சனை எதனால வந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். 29ஆம் தேதி வந்து அவளுக்கு வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட், அவள் பேரில் இருக்கிற கிரெடிட் கார்டு பேமெண்ட் மினிமம் பேலன்ஸ் நான் 4,000 ரூபாய் என்னமோ கட்டணும், அது கட்டுறையான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக கட்டுறேன், நான் கட்ட மாட்டேன்னு சொல்லலை, பட் ஆனால் என்னோடய சர்டிஃபிகேட்ஸை மட்டும் என் கண்ணில் காமிச்சிரு, இதுக்கு உண்டான வீடியோ ஆதாரமும் நான் வச்சிட்ருக்கிறேன். அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, நான் வீடியோ எடுக்கிறதுனால அக்ரவேட் ஆனாலா என்ன ஏதுன்னு தெரில, அடித்து வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அடித்து என்ன அடித்து என் ஃபோன் கீழே விழுந்தது பண்ணி மேலே எங்கள் அப்பா அம்மா 7வது மாடியில் இருக்காங்க, எங்கள் அம்மாவை ஒரு கெட்ட வார்த்தையில் பயங்கரமாக திட்டி எங்கள் அப்பாவை திட்டி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் ஃப்ளாட்ஸ்லேருந்து வந்து ஸ்டாப் பண்ணி அவள் என் வீட்டு விட்டு போகிற வரைக்கும் என்கிட்ட வீடியோ இருக்குது. அவள் மேலே நான் வந்து அடிக்கவே இல்லை, அவளுக்கு வந்து எந்த ரத்த காயமும் கிடையாது. மலர் ஹாஸ்பிட்டலில் எப்படி எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்றதும் எனக்கு தெரியாது. நான் போயிட்டு பை எடுத்துக்கிட்டு வரேன், இந்த 4,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லிட்டு போனவ தான். அன்றைக்கி நைட் அவ்வளோ வீட்டுக்கு வந்து 2 மணி ஐ மீன் லைக் 2வது மாடிக்கு அவ்வளோ வந்து தங்கிட்டான், நானும் வெளியே போயிட்டு வந்து நைட்டு தூங்கிட்டேன். காலையில் எழுந்துச்சு அவன் இப்போ எனக்கு சமைக்கிறதுல கிட்டத்தட்ட 1 மாதமாக, ஏன்னா அந்த பசங்களுக்கு சமைக்கிறதுனால எனக்கு சமைக்க வேணான்ட்டேன், ஏன்னா இவங்க வந்து பார்ட்டி பண்ணும்போது இவங்க தான் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம வீட்டிலேருந்து. ஸோ அதனால் எனக்கு சமைக்க வேணான்ட்டேன், நான் ஒரு வேளை வந்து நான் ஷூட்டிங்கில் இருந்தால் ஷூட்டிங்கில் சாப்பிட்றேன், இல்லாட்டி எங்கள் அம்மா வீட்டில் சாப்பிட்றேன், இல்லாட்டி நான் வெளியில் சாப்பிட்டுக்கிறேன். போனவங்க தான் காலையில் எழுச்சி நான் என்னோட காஃபியை போட்டு குடிச்சிட்டு இருக்கிறேன். 10 மணிக்கு வந்து ஆலுமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து 2 இன்ஸ்பெக்டர் வந்து கதவை தட்டு, ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிள் வந்து கதவை தட்டுறாங்க, வெளியே வாங்க இன்ட்ரகேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க. நான் சொன்னேன் எந்த அடிப்படையில் இப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறீங்க, எனக்கு சம்மன் இருந்தால் கொடுங்க, நான் என்னோட லாயர் என்ன சொல்லுவேங்களோ அதை நான் கேட்பேன், இல்லைங்க நீங்கள் வாங்க அப்படின்னா, இல்லைங்க நான் வர முடியாது, என்ன பேசிஸில் என்னை கூட்டிகிட்டு போகிறேங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, துருத்துருன்னு 7வது மாடிக்கு எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. வரியா இல்லையா அப்படி இப்படின்னு பண்ணிவிட்டு ஓகே ஐ வாஸ் ஃபோர்ஸ் டு கோ, சரி நானும் போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். நான் அப்போ கூட அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், மேடம் இன்ட்ரகேஷனுக்கு தானே கூப்பிட்டு இருக்கிறீங்க, நான் என்னோட காரில் வரேன், உங்கள் கான்ஸ்டபிள் வேணால் உட்கார சொல்லுறேன். இல்லை நீங்கள் ஏறினா இனோவாவில் தான் ஏறணும், நாங்கள் இனோவாவில் ஏறணும் சார். போலீஸ் ஸ்டேஷன் போனது வரைக்கும் தான் எனக்கு தெரியும், என்ன எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை 3 பேரையும் ஒரு ரூமில் உட்கார வச்சாங்க. அவள் என்னெல்லாமோ ஒரு கணக்கு கொடுத்துருந்தான், தட் இஸ் புருஷம் பொண்டாட்டியாக நாங்கள் இருக்கும்போது ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா கடன் வாங்குவோம் இல்லையா, ஏன் எனக்கு குறி நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன், இந்த மாதிரி இருந்த ஒரு கணக்கு டு த டியூன் ஆஃப் ஒரு 8 லாக்ஸ் என்னமோ கொடுத்துருக்கா. ஆனால் இதே கணக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு 175,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்குறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது அது வந்து 8 லட்சம்னு ஆகுது, அதுக்கு கீழே பார்த்தனாக்கா அடித்து 30 லட்சம் ரூபா அப்படின்னு போட்டிருக்கான். இந்த 30 லட்சம் என்னன்னு கேட்கும்போது தான் நான் தான் உனக்கு காசு கொடுத்தேன்னா உங்கள் அப்பா இந்த வீடு வாங்கும்போது அப்படின்ட்டான். தட் வாஸ் அ ஷாக்கிங் நியூஸ் டு மீ. திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, போலீஸுக்கு முன்னாடி வந்து ஓகே ஃபைனல் செட்டில்மெண்ட் என்ன பேசலாம் அப்படின்றாங்க, அது போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேச வேண்டிய பேச்சே கிடையாது. நான் கிட்டத்தட்ட 15-20 நாளாக என்கிட்ட மெசேஜஸ் ப்ரூஃப் இருக்குது, எல்லா ஃபோன் கால்ஸ் ப்ரூஃப் இருக்குது, எல்லாமே இருக்குது, என்ன காம்பன்சேஷன் வேணும்னு கேளு, செட்டில் பண்ணிக்கலாம், மியூச்சுவலாக போயிடலாம், உனக்கு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது நல்லா தெரியுது, இவ்வளோ விஷயம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு 70 லட்சம் இப்போ இம்மீடியட்டாக கொடுக்குறியா மாட்டியா, இது நம்ம இப்போ பேச வேணாம் கொஞ்ச நேரம் கழித்து பேசலான்றேன். சரி இப்போ எவ்வளோ முடியும், எனக்கு அதுக்கு டைம் வேணும், இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அப்பா அம்மாவோட நான் உட்காந்துட்டுருக்கேன்றேன், 20 லட்சம் ஒன்றா கொடு இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக ரிமாண்ட் அப்படின்றாங்க. நான் வரத்துக்கு முன்னாடி எஃப்ஐஆர் காப்பியும் ரெடி ஆகிடுச்சு, சாயந்தரம் 7 மணிக்கு என்னையும் எங்கள் அம்மாவையும் தூக்கிட்டு திருவத்தியூரில் இருக்கிற ஃபாஸ்ட் ட்ராக் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் அவருக்கு அங்கே போனானாக்கா என்னோடய ஐயோ வரல. பார்த்த உடனே இந்த மாதிரி வந்து யூ கேன் கேர் ஆன் சார், நான் போலீஸ் வந்து இங்கே நான் தப்பா சொல்ல விரும்பல சார், அவங்க இன்ட்ராகேஷன் தான் கூட்டிட்டு போனாங்க, அங்கே போயிட்டு என்ன ஒரு ரூம்ல உட்கார வச்சிடறாங்க, இன்ஸ்பெக்டர் அவங்க ரூம்ல உட்காந்துட்டு வைஃப் ஜெயஸ்ரீயோட பேசிட்டு இருக்கிறாங்க, நடுவில் ஒரு வாட்டி எங்க அப்பாவை கூப்பிடுறாங்க. இது வந்து ஒரு ஒரு உமனோட ஒரு கேஸ்ன்றதுனால அங்க வந்து என்னால ரைஸ் பண்ணி பேச முடியல போலீஸ் ஸ்டேஷன்ல, புரிஞ்சுச்சா, என்னால் அங்கே எதுவுமே பேச முடியல. நான் அதுக்கப்புறமா மெஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் நான் சொல்ல வரேன் இப்போ உங்கள்கிட்ட. நைட்டு கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு என்னை மெஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கள் அம்மாவையும் என்னையும் பார்த்துட்டு ஐயோ எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க வரல, திருப்பி அடையாருக்கு போன்றாங்க, மழை பெய்யுது, திருவத்தியூர்லேருந்து நான் திருப்பி அடையார் ஆளுமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்க சிடி ஃபைல் அது வேணும் இது வேணும்னு கேட்டாங்க, எல்லா ஃபைலையும் எடுத்துக்கிட்டு நான் நைட்டு போகும்போது 2 மணி மெஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு. அவர் பார்த்த உடனே அதுக்குள்ளே என் லாயர் வந்திருந்தாங்க அங்கே, ஐ மீன் லைக் நம்ம அடையார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்கிட்ட இருந்த கொஞ்சம் ப்ரூஃப்ஸை மட்டும் நான் அவங்கள்ட்ட அனுப்பிச்சேன், அவங்க அந்த இடத்துல மெஜிஸ்ட்ரேட்டை காமிச்சாங்க. ஸ்ட்ரைட்டாக எங்கள் அம்மா மேலே எந்த கேஸும் போட முடியாது, எங்கள் அம்மா அங்கேருந்தே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. என் மேலே இன்னும் மற்ற செக்ஷன்ஸில் நிறையா போட்டிருந்தாங்க, அவரே எல்லாத்தையும் அடித்தார், இதெல்லாம் கிடையாதுன்னு கடைசியில் என் மேலே வந்து 2 செக்ஷனில் மட்டும் போட்டுட்டு நாங்கள் வந்து நீங்கள் மண்டே பெயில் மூவ் பண்ணி ட்ரை பண்ணிக்கங்க அப்படின்னாரு. பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து நேற்றுக்கு கிடச்சிச்சு பெயில், நேற்றுக்கு ஈவினிங் கிடச்சிச்சு, இன்றைக்கி மார்னிங் நான் ரிலீஸ் ஆகிட்டு வரேன் சார்.
கடைசியில் ஆரம்பத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணும்போது அவங்க எஃப்ஐஆரில் போட்டது 420, 406, அதுக்கப்புறம் 506 பார்ட் 1, அப்புறம் 498A 354. இந்த வழக்குகள் இந்த செக்ஷனில் தாக்கல் பண்ணும்போது இவங்க அம்மாவுக்கு இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இந்த செக்ஷனில் தான் வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, அவங்க முகாந்தாரமே இல்லாமல் அந்த அம்மாவுக்கு தாக்கல் செய்கிறதுனால அம்மாவை விடுதலை செய்கிறாங்க. மகனுக்கு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு இந்த செக்ஷன் 420, 406 ஒரு குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இது மாதிரி சீட்டிங்லாம் அப்ளை ஆகாதேன்னு அங்கே இருக்க நீதியரசர் சொல்லும் போது அந்த செக்ஷன்லாம் நீக்கிட்டு கடைசியில் 354, 498 மட்டுமே வச்சு பெயில் அங்கேயே அப்ளிகேஷன் மூவ் பண்ணுறாங்க. பிரியா அவர்கள் உடனே அந்த பெயில் பேப்பர்ஸை ரெடி பண்ணாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் நைட்டு 2:30 மேஜிஸ்ட்ரேட் அன்னைக்கு சிட்டிங் அவங்க வீட்டில், அதனால அதுவும் இன்சார்ஜ் மேஜிஸ்ட்ரேட்டுங்க கேட்டி அங்கேயே ரெடி பண்ணி அங்கேயே பெயில் பேப்பர்ஸ் மூவ் பண்ணி திங்கக்கிழமை மாலையில் பெயில் வருது. பிரியா வந்து அன்னைக்கு இல்லை இல்லை சார், நான் ஒரே ஒரு நிமிஷம் நான் இதை சொல்லிடுறேன். இல்லை நான் ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்னைக்கு மத்தியானம் நாங்கள் அயோக்கிட்ட போகும்போது எங்கிட்ட இருந்த கொஞ்சம் ப்ரூஃப்ஸ் கூட நான் காமிச்சேன். இது வந்து பண பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் இவங்க சொல்கிற ஹராஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. எங்கிட்ட வீடியோ ப்ரூஃப் இருக்குது. அவங்க வீட்டை விட்டு கடைசியாக வெளியில் போகும்போது அவங்கள்ட்ட எந்த காயமும் கிடையாது, ஷி வாஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ப்ரூஃப்ஸையும் எல்லாத்தையும் காமிக்க ட்ரை பண்ணப்போ ஐயோ பார்க்கல. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே போய் வி எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்ரிதிங். மேஜிஸ்ட்ரேட் கிட்டே வீடியோஸ் காமிச்சோம், மெசேஜஸ் காமிச்சோம், எல்லாமே காமிச்சோம். காமிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு செக்ஷனாக அவர் எல்லாத்தையும் பார்த்தார். ஈவன் ஏஆர் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, மலர் ஹாஸ்பிட்டலில் போகணும் நான் அட்மிட் ஆனோன்னு சொல்லிட்டு, ஏஆர்லேயும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கிளியராக இருக்குது. இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களே அடிச்சுக்கிட்டு அவங்களை அவங்களே துன்புறுத்திக்கிட்டு அத்தனை வீடியோஸும் எங்கள்கிட்ட இருக்குது. அவங்க இவங்களை அடித்த அத்தனை வீடியோஸும் எங்கள்கிட்ட இருக்குது. ஒரு வீடியோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லைங்க, எத்தனை வாட்டி அடித்தாங்கன்றது நாங்கள் நீங்கள் வந்து நாங்கள் கோர்ட்லேயும் இதுலேயும் சப்மிட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனை வாட்டி இவரை வந்து ஸ்லாப் பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அது அத்தனைக்கும் எங்கள்கிட்ட ப்ரூஃப்ஸும் இருக்குது. அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகும்போது ஷி வாஸ் ஃபைன்ன்ற ப்ரூஃப்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அது எதுவுமே எங்களால் அன்னைக்கு காமிக்க முடியல. பட் மேஜிஸ்ட்ரேட் பார்த்து கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இதை கிளியர் பண்ணாங்க. அவங்க அம்மாவை அன்னைக்கு ரிமாண்டுக்கு கூட்டிகிட்டு போனவங்களே அன்னைக்கு நைட்டே அவங்க மேலே எந்த செக்ஷனும் வர முடியாது, அவங்களுக்கு எந்த ப்ரூஃப்ஸுமே கிடையாது. இவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த நகை இது பணம் எல்லாமே, அது எதுக்குமே அவங்க அங்கே ப்ரூஃப்ஸும் கொடுக்கலைங்க, எந்த ரெசிப்ட்ஸும் எதுவுமே கிடையாது. சார் அவங்களோட ப்ரீவியஸ் அவங்களோட ப்ரீவியஸ் மேரேஜ்லையும் இதே தான், 2.5 crores கேட்டிருக்காங்க. எவ்வளோ 2.5 crores அலுமினி அந்த ஆள்கிட்ட கேட்டிருக்காங்க. கடைசி அந்த ஆள் கொடுத்துட்டு போனது 3,25,000 ரூபாய். அதுக்குண்டான அவளோட ப்ரீவியஸ் டிவோர்ஸ் காப்பியோட ஃபைனல் அலுமினி செட்டில்மெண்ட்டோட டாக்குமெண்ட்டும் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு நான் புழல்லேருந்து வெளியே வரேன், என்கிட்ட 1 ரூபாய் காசு கிடையாது, எதுவும் கிடையாது. நான் இன்னைக்கு என் வீடு திருவான்மையூருக்கு போக முடியலங்க. அவள் வேற பூட்டை பூட்டி வச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவோட வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்து தங்கறதுக்காக கொடுத்த வீடு, வாடகை இல்லாம தங்கிக்குங்கடா, சந்தோஷமா தனியா போயிட்டு தங்கிக்குங்கடான்னு கொடுத்த வீடு. இன்னைக்கு எங்க அப்பாவோட i10 கிராண்ட் காரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு எங்க அப்பாவோட காரு, எங்க அப்பாவோட வீடு. இன்னைக்கு எனக்கு போட்டுக்கு ஃப்ராங்கா சொல்லலன்னா எனக்கு ஜெட்டி இல்லைங்க. நான் இப்ப வரும்போது வாங்கிட்டு தான் வந்தேன். இந்த இப்ப போட்டிருக்கிற சட்டை புதுசு, பேண்ட் புதுசு, ஜெட்டி புதுசு, எல்லாம் புதுசு. சார் எங்களுக்குள்ள நிறைய அதுதான் ஜூலை எண்ட்லேருந்து எங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது சார். எங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. அவை என் ஜென்ரல் பர்சனல் இஷ்யூ, ஜாஸ்தியான சந்தேகம், ஜாஸ்தியான சந்தேகம், அவங்களுக்கு ஜாஸ்தியான என் மேலே இருக்கிற சந்தேகம், ஓவர் டாமினேட்டிங். இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து எங்கள் அப்பாவோட காசு, எங்கள் ஐ மீன் இவன் காசு கொடுத்தான்றால, இவன் அப்பேலேருந்து ஏன் உங்கள் அப்பா உன் பேரில் இந்த வீடு எழுதி வைக்க மாட்டேங்கிறாரு, ஏன் எழுதி வைக்க மாட்டேங்கிறாரு? உங்கள் அப்பாவுக்கு தான் 60 வயசு ஆயிடுச்சு, ஏன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் உன் பேரில் எழுதி வைக்க மாட்டேங்கிறாரு? எங்கள் அப்பா சம்பாதிச்சதுங்க. நான் இன்றைக்கி நான் சம்பாதிச்சது, எனக்கு இவ்வளோ கடனும் வெளியில் இருக்குதுன்னு சொல்கிறாள், நான் தானே கட்டிக்கிட்டு இருக்கிறேன். போன மாதம் வரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் ஃபுல்லாக நான் தானே மாதம் மாதம் வீட்டுக்கு 15,000 ரூபா, 18,000 ரூபா மளிகைன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் நான் தானே பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ கடன் இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணலையே. தங்கிறதுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்குறாரு, சந்தோஷமாக இருக்கிறேன். காரு ஏன் காரு? அவள் வந்து அந்த வீட்டை எப்படியாவது அவள் எழுதி வாங்கிடணும். அவளோட மெயின் இது மோட்டோ அதுதான். அவள் நிறைய எங்களுக்கு இப்போ ஃபேமிலிக்குள்ளேயே பிரச்சனை ட்ரை பண்ணியிருக்காங்க. என் கசின்ஸ் எல்லாம் யூஎஸ்ல இருக்கிறாங்க, அவங்கள்ட்டலாம் ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஈஸ்வர்ட்டு டிவோர்ஸ் கேட்கலான் இருக்கேன். இதெல்லாம் வந்து இல்லை 7-8 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கதை, இந்த கதை எனக்கு தெரியாது. அவங்கெல்லாம் ஏதோ லூஸ் மாதிரி பேசுகிறான்னு விட்டுருக்குறாங்களே தவிர, இப்போ தான் எனக்கு ஒரு விஷயமா எனக்கு தெரிய வந்துகிட்டு இருக்குது. அப்பயே இவன்ட்ட கேட்டால் கோடிக்கணக்கில் கேட்கணும். என்கிட்ட நாங்கள் கோடிக்கணக்கில் இருக்குது. எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சது நான் வந்து எங்கள் அப்பாவோடதுங்க, அது என் காசு கிடையாது. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சு வச்ச காசு, அதுக்காக அவரும் கோடீஸ்வரன்றது கிடையாது. எங்களுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது திருவான்மியூரில், அவ்வளோதான். நான் இன்றைக்கி சீரியலில் டெய்லி போயிட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு என்ன பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட்டில் தான் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நான் என்னோடய காசில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்.
அதுதான் சார், ஜூலைல தான் சார், ஜூலைல தான், ஜூலைலேருந்து நாங்கள் இல்லை இல்லை பேச்சுவார்த்தை இல்லை, ஜூலைலேருந்து நாங்கள் வி ஆர் செப்பரேட்டட்னா ஒரே வீட்டில் வேறு வேறு பெட்ரூமில் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஜூலை ஆகஸ்ட் என்னோடய பாஸ்போர்ட் இந்த மாதிரி தொலையுது. இந்த டைமில் இருக்கும்போது என்னோடய மற்ற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தாலே தெரியும், அவங்க பேர் இப்போ சொல்ல விரும்பல, அவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸு தான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டாராக இருக்கிறவங்க, விஜய் டிவியில் இருக்கிறவங்க, பிக் பாஸுக்கு போயிட்டு வந்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறது, அவங்களும் என்கிட்ட வந்து இவன் ஏன் இந்த மாதிரி பப்ளிக்கு போகிறா பண்ணுறான் இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மலேசியா ஈவெண்ட் நானும் மகாலட்சுமியும் தாங்க டான்ஸ் ஆடினோம். இது ஈவெண்ட் ஆர்கனைசர் கோஆர்டினேட்டர் எங்களை டான்ஸ் ஆட சொன்னாங்க, ஏன்னா நாங்கள் தான் இப்போ ஹீரோ ஹீரோயினா நடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இருக்கும் ஹீரோ ஹீரோயின் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கள. நான் இன்றைக்கி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மலேசியாவில் அது ஒன்று பண்ணேன், மனோபால சாரோட ஒரு ஸ்கிட் ஒன்று பண்ணினேன். நான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் மலேசியா ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவ ஸ்ட்ரைட்டாக மகாலட்சுமி வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு கடை வச்சிருக்கிறான், எல்லார்ட்டையும் பயங்கர பிரச்சனை பண்ணியிருக்கிறான். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இன்னொரு சீரியலில் இன்னொரு ஒரு பொண்ணோட நடந்துச்சு சார், அந்த ஆர்டிஸ்ட் பேர் நான் இப்போ சொல்ல விரும்பல. அந்த பொண்ணு டீசென்ட் இனஃபாக அப்படியே அமுக்கிட்டு விட்டுருச்சு, இவங்களும் சைலண்ட்டாக விட்டு, நானும் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இது நீ வந்து சும்மாவே நினச்சிட்டு இருக்காத அந்த மாதிரின்னு சொல்லி விட்டாச்சு. ஹேர் ஹோஸ்டஸ் சார், எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி ஹேர் ஹோஸ்டஸ் தான், கிடையவே கிடையாது. எனக்கு ஹேர் ஹோஸ்டஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார், யாரோடையும் எனக்கு தொடர்புலாம் கிடையாது சார். சார் எனக்கு இப்போ என்ன தெரியுது அதான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்தாங்க சார், அன்றைக்கி என் புத்திக்கு உரைக்கலை, நான் கண்ணை மூடிக்கிட்டு ஐயோ அந்த குழந்தை ஓகே நம்ம ஜெயஸ்ரீ அப்படின்னு இருந்துட்டேன். இப்போ தான் எனக்கு தெரிய வருது, முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னாங்களோ, இந்த பொண்ணு உன்னை சும்மா விடாது, காசு உங்ககிட்ட வந்து உருவிட்டு தான் போகும் அப்படின்னாங்க. அன்றைக்கி சொல்லும்போது என் காதுக்கு உரைக்கலை சார். இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணிட்டு நான் பண்ண ஒரே தப்பு ஒத்துக்கிறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. இன்றைக்கி நான் இந்த மாதிரி நடுத்தரவில் வந்து நின்றுட்டு இருக்கிறேன். பிரச்சனை எனக்கும் அவளுக்கும், எதுக்கு எங்கள் அப்பா அம்மா நடுவில் வந்தாங்க எதுவுமே தெரியல. நான் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறேன். நீங்கள் பேக்ரவுண்ட் செக் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம், என்னை பற்றி இன்னி வரைக்கும் என்னை பற்றி எந்த புகார் மீடியாலையும் வந்தது கிடையாது, எதுவும் கிடையாது. எங்கள் அப்பா அம்மாவும் ஒரு நல்ல சொசைட்டியில் நல்லா நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம் தான். எங்கள் அப்பா அம்மா தான் இந்த கல்யாணத்தையும் சூப்பராக பண்ணியும் வச்சாங்க. அதுவும் சொல்கிறேன் சார், முன்னாடி கொடுக்கலான்னு இருந்தோம் சார், பட் திருப்பி நம்மளாக போயிட்டு நார் அடிச்சுக்க வேணாம், நம்மளாக போயிட்டு எதுக்கு, சரி இந்த பிரச்சனை ஷார்ட் ஆகும், ஏன்னா அவங்க தான் மியூச்சுவலுக்கு வரதுக்கு தயாராக இருக்காங்களே சார். நான் இன்றைக்கி காலையில் தான் 11 மணிக்கு தான் புழல்லேருந்தே வெளியில் வந்திருக்கிறேன், வந்ததுக்கப்புறமா தான் நான் உள்ளே இருக்கும்போது நியூஸ் பேப்பரில் படிக்கிறேன் இந்த மாதிரிலாம் என்னை பற்றி வந்திருக்குன்னு. இனிமேல் தான் நான் வந்து இவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்றது. என்ன எங்கே சார் என்னை பேச விடலையே சார். சார் அன்றைக்கி அவர் லாயர் இல்லாமல் தான் போயிருக்காங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் லேட்டாக வந்த லாயர்ஸ் தான் சார். சார் நான் பிளட் டெஸ்ட் பண்ணிக்க தயாராக இருக்கேன் சார், லாஸ்ட் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் வரைக்கும். அவரும் அடிச்சிருக்காரு அப்புறமா சார். 26ஆம் தேதி நான் வந்து 25ஆம் தேதி நான் பொள்ளாச்சியிலேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் சார். 27ஆம் தேதி 25, 26 நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன், அந்த ப்ரூஃபும் வச்சுட்டு இருக்கிறேன். வா ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம், நம்ம ரெண்டு பேருக்கு இப்போ பிரச்சனை ஆகுதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன கேட்குறியோ சரிவா, என்னால் என்ன முடியுமோ, பட் அந்த குழந்தைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன், ஏன்னா அந்த குழந்தை மேலே எனக்கு கம்ப்ளீட் லவ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னு கேட்ட வரைக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. இவ்வளோ விஷயம் 27 காலையில் 11 மணிக்கு வா, நம்ம ரெண்டு பேரும் வீட்டில் ஹால், ஏன்னா நாங்கள் வந்து இப்போ பேசிக்கிறது இல்லை, எதுவாக இருந்தாலும் ப்ரூஃப் வேணுன்றதுக்காக மெசேஜில் தான் அமிச்சிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் மெசேஜ் அவளே வந்து என்கிட்ட மியூச்சுவல் டிவோர்ஸ் கேட்டதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. அவளே நான் வந்து கொஞ்ச நாளில் வீட்டு விட்டு போயிடுறேன், நான் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறேன், இதெல்லாம் சொன்னதுக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு பேசலாம் வாங்கிறேன், 26ஆம் தேதி சாயந்தரம் எனக்கு நைட் மெசேஜ் பண்ணுறா, நான் எதுக்கு வரணும் சார்? நான் கொடுக்க தயாராக இருக்கேன், யார் எந்த டைமில் எப்போ கேட்க, நான் வந்து நார்மலாக வேணால் காமிக்க முடியும் சார், பட் நீங்கள் ஜூம் இன் பண்ணி அதை எடுத்துக்காதீங்க. என்கிட்ட நார்மலாக சார் நான் இன்னைக்கு அதுதான் சொல்கிறேன் சார், நான் இன்னைக்கு தைரியமாக சேனல்ஸு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறேன் சார். சரி சார்,
அதுதான் சார் கம்ப்ளைண்ட்ன்றது. எப்படி எல்லாம் ஒரே டைம்ல கம்ப்ளைண்ட் இல்லையா? ஃபர்ஸ்ட் என் மேல வந்து என்ன போட்டு தூக்கி உள்ள வைக்கிறாங்க, உள்ள தூக்கி வச்ச உடனே கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு இன்னொரு கம்ப்ளைண்ட் இப்ப உள்ள இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல இன்னொரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு வருது. அதெல்லாம் சார் இல்ல இல்ல சார், ஒரே விஷயம் சார், சார் இதெல்லாம் சொல்றாங்களே சார், இதெல்லாம் ஏன் சார் இன்னைக்கு வந்து வெளியில சொல்லணும் சார்? சத்தியமா கிடையாது சார், அதை நான் ப்ரூவ் பண்றதுக்கும் தயாரா இருக்கேன் சார். நம்ம ஊர்ல எங்க சார் கேம்பிளிங் இருக்கு? சார் வெளிநாட்டுக்கு சார் 2.5 கோடி ரூபாய்க்கு இப்ப நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கலாம் சார். இப்ப 2.5 கோடி ரூபா தோத்துருக்கேனாக்கா, எனக்கு அந்த ஈடு கட்டுறதுக்கு காசு எங்கேங்க சார் இருக்கு? எங்கிட்ட எங்கே இந்த காசு இருக்கு? நான் தோத்துட்டேனே வச்சுக்கலாமே, 2.5 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் என் கையில் எங்கே இருக்கு காசு நான் போயிட்டு விளையாடுறதுக்கு? நான் கேசினோ வெளிநாட்டில் நான் பார்த்துருக்கேன், போயிருக்கிறேன், அதனால நான் போயிட்டு தோத்தேன்றது கிடையாது, நான் ஜெயிச்சேன்றது எதுவும் கிடையாது. அவளோட தான் போயிருக்கிறேன், அவளும் தான் வந்திருக்கா, சிங்கப்பூருக்கு என்னோட வந்திருக்கா, மலேசியாவுக்கு என்னோட வந்திருக்கா. கஞ்சா எப்படி சார் வீட்டுக்குள்ளே நான் அடிச்சுக்கிட்டு இருப்பேன்? அதுவும் ஒரு பொன் குழந்தை வீட்டில் இருக்குது சார். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த குழந்தைய மட்டும் ப்ளீஸ் இனிமேல் இந்த மீடியாவில் இன்வால்வ் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் என்னையும் ஜெய்ஸ்ரீயும் மட்டும் பண்ணுங்கள். அந்த குழந்தை அந்த லெவலுக்கு பாதிச்சிருக்குது அவளோட. சி நம்ம காரில் வரும்போது 2-3 யூடியூப்பில் வந்து இன்டர்வியூஸ் பார்த்தேன். ப்ளீஸ் நான் வந்து ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், ரிக்வெஸ்ட்டாக எல்லார்ட்டையும் கையெடுத்து கெஞ்சி கேட்குறேன், அந்த குழந்தைய மட்டும் இனிமேல் ப்ளீஸ் அவளோட பேரை எங்கேயுமே எடுக்காதீங்க. பிரச்சனை எனக்கும் ஜெய்ஸ்ரீக்கும் மட்டும்தான். அவ சாரி அவ வந்து லூசுத்தனமா குழந்தைய வச்சுக்கிட்டு இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அவ லூ எனக்கு அந்த குழந்தையோட ஃபியூச்சர் என்னன்றது அவ திங்க் பண்ண மாட்டேங்கிறா அந்த குழந்தை நான் வந்து ஈவன் தான் ஐ அம் நாட் த பயாலஜிக்கல் ஃபாதர் இருந்தாலும் நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எந்த பொம்பளை சார் இந்த மாதிரி வந்து உட்கார வச்சுக்கிட்டு குழந்தையோட இன்டர்வியூ கொடுப்பாங்க அப்படியே நீ இன்னைக்கு இன்டர்வியூ கொடுக்குறவ ஏன் சார் அன்னைக்கு என்ன போலீஸ
மைண்டே வந்து இப்போ வேற லெவலில் இருக்குதுண்ணா. என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு நிம்மதி போயிருச்சு. ஃபேமிலி கம்ப்ளீட்டாக நாரிருச்சு. எங்கள் அப்பா பால்பிடேஷன், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஏற்கனவே அவள் ஜெயஸ்ரீக்கு அதை நல்லா தெரியும், அன்றதுமே ஹார்ட் பீட்டு. அவரை நான் ஒன்றும் பார்க்கல, எங்கள் அம்மாவை நான் ஒன்றும் பார்க்கல. குடும்பம் ஃபுல்லாக வந்து ஒரு நல்ல ஒரு பிராமின் சொசைட்டியில் இருந்த குடும்பம் பேர் இப்போ நாரிருச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் ஒன்றும் பேசலை. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. நான் 11 மணிக்கு புழல்லேருந்து நான் வெளில வந்தேன் சார். நான் ஒன்றும் சாப்பிடக்கூட இல்லை. ஒரு 2 டீ குடித்தேன், வந்தேன், குளித்தேன், அப்படியே வர வெளியில் ட்ரெஸ்ஸை மாட்டினேன், வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி பேசிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணுறதுனே யோசிச்சுட்ருக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது, அடுத்தது வேறு ஏதாவது திருப்பி நம்மளை தூக்கி எங்கேயா உள்ளே தூக்கி போட்டுருவாங்களோ. இது சாதாரண குடும்ப பிரச்சனையாக ஆரம்பித்து அழகாக டிவோர்ஸ் வரைக்கும் அவளே ஒத்துக்கிட்டு வந்தாள். அது எங்கேருந்து அவளுக்கு வந்து எங்கேருந்து வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, யார் அவளை வந்து இந்த மாதிரி ராங்காக மிஸ்கைடு பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. யாரெல்லாமோ இருக்கிறாங்க, அவங்க தான் மிஸ்கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து மகாலட்சுமியோட ஹஸ்பண்டும் ஒரு காரணமாக இருக்கலாம், அனிலாக இருக்கலாம், அவனாக கூட பண்ணுறதா இருக்கலாம். பட் இது வந்து ரொம்ப வந்து வேறு லெவலில் அசிங்கமாக போயிட்டுருக்குது. இதனால் வந்து அவளுக்கு என்ன கிடைக்குதுன்றது எனக்கு தெரியல. ஆனால் என் லைஃப் கம்ப்ளீட்டாக இட் இஸ் ஸ்க்ரூட் அப் சார். எங்கிட்ட தான் பணமே இல்லையே சார். நான் என்ன சார் சார் என் வீடு இல்லை சார், அது எங்கள் அப்பா வீடு சார். எங்கள் அப்பா பேரில் இருக்கு, எங்கள் அம்மா பேரில் இருக்கிற வீடு. அவர் சம்பாதிச்சது சார். அவர் வந்து நாங்கள் கல்யாணம் ஆகிட்டு கல்யாணம் ஒரு என்ன சார் சார் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணலாம் எங்கள் அப்பாவோட காருன்னு கேட்டதுக்கு தான் அவர் திருப்பி ஃப்ளாட்டு பூரா போயிட்டு திருப்பி சுற்றி பயங்கரமாக சண்டை போட்டால் அதுக்கு உண்டான ப்ரூஃபும் சிசிடிவி ரெக்கார்டிங் அதையும் நான் வச்சுருக்கேன் சார். நான் இப்போ தான் சார் நான் 11 மணிக்கு தான் சார் வந்திருக்கிறேன் சார். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு தான் என்ன புழல்லேருந்து நான் கண்டிஷன் நான் வந்து எப்படி தெரியுமா என்னோட செக்ஷனுக்கு பார்க்கணும்னா பெயிலே கிடைக்கூடாது. வாட் கிரவுண்ட்ஸ் வந்து ஆண்டவன் புண்ணியத்தில் நான் வந்திருக்கிறேன் வெளியில். நான் டெய்லி காலையில் 10 மணிக்கு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் நான் சைன் பண்ணணும். நான் கண்டிஷனல் பெயிலில் வெளில வந்திருக்கிறேன். நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வரேன். ஜெயஸ்ரீ மகாலட்சுமியோட ஹஸ்பண்டும் இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். எங்கள் ரெண்டு பேருக்கு தான் ரிலேஷன்ஷிப்பே இல்லையா? நான் இந்த சீரியலில் வந்து இப்போ நடிக்கலையே. இந்த சீரியலில் நான் 1.5 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கிறேன் ஹீரோவா.
அது நான் இப்போதான் இருக்கலாம், நான் திரும்பியும் சொல்கிறேன் இருக்கலாம் தான் சொன்னேன், இருக்குன்னு நான் சொல்ல இருக்கலாம்னு சொல்கிறேன். அதையும் நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த தீபாவளிக்கு என் பொண்ணோட சேர்ந்து அவங்க எல்லாரும் ஒரு வீட்டில் ஒரு தண்ணி பார்ட்டியோட உக்காந்துக்கிட்டு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்கிற ப்ரூஃபு அது ஃபேஸ்புக்லேயும் இருக்குது இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. அதை தவிர்த்து இவங்க என்னமோ வந்து என்னது கரோக்கே நைட் அப்படின்னு போட்டு என் பொண்ணு ஒரு ஓரத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்குது, மகாலட்சுமி புருஷன் கையில் வந்து ஒரு விஸ்கி கிளாஸோட உக்காந்துட்டு இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் ஒரு ரெண்டு மூணு ஆர்டிஸ்டாக சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க, கேட்டால் ஜுகல்பந்தி நைட்டுன்றாங்க. இதை ஃபேஸ்புக்கில் அவங்க தைரியமாக அப்லோடும் பண்ணுறாங்க. என் ஃபேஸ்புக்கில் என்ன இருக்குது, மகாலட்சுமியோட இருக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அது என்ன ஃபோட்டோ, நாங்கள் நட்சத்திர கலை விழாக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஆட போகிற டான்ஸ் ப்ராக்டிஸோட ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அது வந்து எங்கள் சின்னத்திரை நடிகர் சங்கமும் சரி மலேசியாவில் ஈவெண்ட் நடந்தவங்களும் சரி, நீங்கள் ஆடுறதுனால உங்களுக்கு வந்து ஃபேன் பேஜில் வந்து கிட்டத்தட்ட 50,000-60,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கன்னாங்க. என்னோடய ஹேஷ்டாக்லேயும் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம், நான் தப்பான இதில் எதுவுமே போடலையே தவிர சின்னத்திரை நட்சத்திர கலை விழா டூ சப்போர்ட்டர்ஸ் இவ்வளோ விஷயம் தான் நான் போட்டிருக்கிறேன். சார் மகாலட்சுமியோட நான் பேசுறதுல என்ன சார் தப்பு இருக்கு? இப்போ நான் வந்து நான் தான் ஒன்று டிவோர்ஸே அப்ளையே பண்ணலையே சார், அவளுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட 5-6 மாதத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் அவள் அப்ளை பண்ணிட்டாலே. ஒரே நிமிஷம், இப்போ என்னோட ரெண்டு லாயர்ஸ் இவங்க தான், இப்போ எங்க இருக்குது, நான் எங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணேன், நான் அதுதான் சொல்ல வரேன். மியூச்சுவலாக பேசி முடிச்சு மியூச்சுவல் டிவோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி என்ன தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. நான் இப்போ தான் காலையில் வந்து இதுக்கப்புறமா தான் நான் என்னன்றது யோசிக்கணும். நான் ஒன்றும் டிவோர்ஸே அப்ளை பண்ணல, இனிஷியேட் தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சரி உனக்கு எனக்கு செட் ஆக மாட்டேங்குது டிவோர்ஸ் போயிடலாம், அவள் தான் அதுக்கப்புறமா மியூச்சுவல்னு ஒத்துக்கிட்டா. மியூச்சுவல்னு ஒத்துக்கும்போது என்ன ஆகும், எனக்கு அலுமினியம் என்ன கொடுப்பேன், எனக்கு வந்து ஜீவனாம்சம் என்ன கொடுப்பேன்ற மாதிரி கேள்வி வரும்போது சரி வா பேசலாம் உக்காரலாம் இவ்வளோ பண்ணலான்றதுக்கு போது தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும் வந்தது. இன்னும் நான் டிவோர்ஸுக்கு வந்து நான் ஒன்றும் இப்போ எதுவுமே பண்ணல. ஒன்றும் யோசிக்கணும் சார், நான் இப்போ தான் வந்துருக்கேன், எனக்கு எதுவுமே சார் நான் தான் சொல்கிறேன். இல்லை எனக்கு சார் நான் எது பண்ணாலும் சார் நான் எது பண்ணாலும் சார் நான் வந்து பொண்ணு என்னோட பொண்ணை பாதிக்காத லெவலுக்கு பண்ணுவேன் சார், அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் சார். அந்த குழந்தை ரொம்ப பாவம் சார், அந்த குழந்தை அப்பாவி ரொம்ப பாவம், அவளை அப்படியே வந்து மோல்டு பண்ணி இப்போ வேற லெவலில் ஆக்கியிருக்கிறான். அந்த குழந்தை ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு போகும்போது என்னை பார்த்துட்டு சைலண்டாக ஐ லவ் யூ பா பாய்னு சொல்லி காமிக்கிறது எனக்கு என்னன்றது எனக்கு தெரியும். அந்த வழி சார் அந்த மாதிரிலாம் நான் இப்போ எதுவுமே கேட்க விரும்பலை சார். அதுக்கு இல்லை சார், அதுக்கு வந்து லீகல் சிஸ்டமில் எனக்கு ரைட்ஸ் இருக்கான்னு தெரியாது. ஸோ அதை பற்றி என்னால் ஐ கேனாட் டூ இட் சார். பட் ஆனால் அந்த குழந்தை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் சார். ஆனால் திருப்பியும் அவள் வந்து ஒரு ராங்காக நெக்ஸ்ட் அவன் யார் டார்கெட்டுன்னு தெரில, இதுக்கு முன்னாடி ஒரு ஒருத்தன் டார்கெட் ஆனான் சரியா, மற்றவங்க எல்லாரும் சொல்லும்போது நான் வந்து யார் பேச்சும் கேட்காம நான் மாட்டினேன். இப்போது அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவன் டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறான், இப்போ தான் எனக்கு தெரிய வருது. ஆனால் அவன் ஜெயிலுக்குலாம் போகல, இப்போ நான் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், நெக்ஸ்ட் யாரும் தெரியாது டார்கெட்டில். சார் மொத்த அலிகேஷன்ஸும் போய் சார், நான் குடிச்சிட்டு வரேன் எஸ் சோஷியல் ட்ரிங்கர் அதை நான் ஒத்துக்கிட்டேன், நான் இல்லைனே சொல்லலை. வந்துட்டு ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறான் கிடையாது, செக்ஷுவல் அப்யூஸ்ன்றாங்க சார். அவங்க ஒரு ரூமில் இருக்காங்க பூட்டிக்கிட்டு, நான் ஒரு ரூமில் இருக்கேன், மற்றது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குன்றாங்கல்ல. இப்போ நான் அப்படியே ஃபோர்ஸாக வரேன்னா அவங்க அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணலாம்ல, அதை நான் வரேன்ட்டுன்னு நான் இல்லாட்டி கதவை தட்டுறதோ இல்லாட்டி நான் வந்து அவளை வந்து வாடின்னு பிடிச்சி இழுக்கிறதோ இப்போ நான் தைரியமாக ரெக்கார்ட் பண்ணுறேன்ல, ஏன் அவன் ரெக்கார்ட் பண்ணல, ஏன் வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க? அதுதான் சார் நான் ரெக்கார்ட் சார், ஏன் சார் அதை ரெக்கார்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? மற்றது எல்லாத்துக்கும் எங்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, ரெக்கார்டிங் இருக்குதுன்றாங்கல்ல. எங்கிட்ட நிறைய வீடியோஸ் இருக்கு, அவங்களே வந்து நேரா இவங்களை அடிச்சதுக்கு எல்லாரும் செய்திகளுக்கு பதில் சார். அவங்க எல்லாமே சார் 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 அதான் சொல்கிறேன், இல்லை இல்லை அவங்க எல்லாமே ஓரலாக தான் சொல்கிறாங்களா சார்? நான் எல்லாத்துக்கும் இப்போ ஓரலாக ரிப்ளை கொடுக்குறேன். லெட் ஹர் இனிஷியேட், இஃப் ஷி ஹஸ் காட் சம்திங் ஐ வில் ஆல்சோ ரிப்ளை பேக் இன் தி சேம் வே. சார் நான் திருப்பி அதான் சார் சொல்கிறேன், காலையில் 11 மணிக்கு வந்துட்டு சார், இப்போ மணி என்ன சார் ஆகுது?
சார் நான் டிஸ்கஸ் பண்ணனும் சார். நான் இப்போ நான் சார் நான் 11 மணிக்கு தான் சார் புழல்ல இருந்து வெளியில வந்துட்டு நான் அப்படியே ஒரு குளியல போட்டுட்டு வந்தேன். My mindset is completely blank. என் பேரு நாரிருச்சுன்ற லெவல்ல நான் வந்து தலையை குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். நான் இதுக்கப்புறமா தான் என்னோட ரெண்டு லாயர்ஸை வச்சுக்கிட்டு நான் என்ன ஏதுன்றது அடுத்த மூவ் நான் பண்ணணும். நான் அடுத்த மூவ் பண்ணும்போது கண்டிப்பா அப்டேட் பண்ணுவேன் சார். தேங்க் யூ ஸோ மச். எனிதிங் எல்ஸ்? வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நான் திருப்பி திருப்பி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ஐ மீன் இது ஒரு பெரிய ரிக்வெஸ்டாகவே வச்சுங்க, ப்ளீஸ் அந்த குழந்தையோட இதை மட்டும் கெடுத்துறாதீங்க, கெடுத்துறாதீங்க, கெடுத்துறாதீங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்திருக்கிற மோஸ்ட் ஆஃப் த இல்லை சார் மோ இங்கே இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸில் நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஜெயாவில் ஒர்க் பண்ணிட்டேன். சனில் ஒரு 6 வருஷம் ஹீரோவாக இருந்திருக்கேன். இங்கே இருக்கிற எல்லா சேனல் ஜே நியூஸாக இருக்கட்டும், நிறையா இன்டர்வியூஸ் வந்திருக்கேன், எல்லா சேனல்ஸ்லையும் எனக்கு இது தெரியும். பட் திரும்பியும் சொல்கிறேன், அந்த பொண்ணு அந்த குழந்தைய மட்டும் ஹைலைட் பண்ணிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் எந்தும் ஜெய்ஸ்ரீது, ஜெய்ஸ்ரீது மட்டும் போடுங்க, எந்தியும் போடுங்க, குழந்தைய மட்டும் ப்ளீஸ் வேணாம் வேணாம் வேணாம். தேங்க்யூ. எனக்கு தெரியலையே. கரெக்டுங்க. ஒரு எமோஷனல் கிட்டுங்க சார், ஒரு எமோஷனல் கிட்டுங்க, ஒரு எமோஷனல் கிட்டுங்க, அது ஒரு எமோஷனல் கிட்டுங்க. அவ 9 வயசு குழந்தை, நானும் மிரட்டி பேச வைப்பேன் சார். ஒரு 9 வயசு குழந்தை மிரட்டி, அந்த இதே குழந்தைகிட்ட நீங்க போயிட்டு சரி சார் ஒரு இன்டர்வியூ எடுங்க சார், உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்க சொல்லுங்க சார். யார் உன்னை நல்லா பாத்துக்கிட்டா நீ வந்து யாரோட வந்து ஜாலியா இருப்பேன்னு நீங்க வேணா கேளுங்க சார். அவ வந்து என் பேர் சொல்லாம இருந்தானாக்கா நான் வந்து நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சார், சத்தியமா கிடையாது சார். சார் என் குடும்பமே நாரிடுச்சு சார். எங்க அம்மாவை வந்து அவ வந்து அரெஸ்ட் பண்ற வேணாம் சார், நான் சேர மாட்டேன் சார், கண்டிப்பாக சேர மாட்டேன். அதுதான் சொன்னேன்ல, பண்ணணும், வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ தான் வந்திருக்கிறேன்.